Hi friends, welcome to Savat Kitchen. இன்னைக்கு என்னோட சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சு ஒரு குழம்பு. அதாவது முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு சீக்கிரமா செஞ்சிடலாம், ரொம்ப சுவையானது கூட. வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம். சின்ன முட்டைக்கோஸை எடுத்து இந்த மாதிரி சீவலா சீவி வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி, அரைக்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் போல் இஞ்சி, ரெண்டு பட்டை, மூணு கிராம்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், தேங்காய் அரை மூடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அரைக்கக்கூடிய மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, பட்டை கிராம்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு, 1/3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே நம்ம கடுகு கருவேப்பிலெல்லாம் போட போகிறது கிடையாது, நம்ம அரைச்ச மசாலா விழுதுருக்கு இல்லையா, அதை தான் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் சூடானோடனே போட்டோடனே நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டு கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இதிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் அப்படியே ஃப்ளேம் கம்மியில் வச்சு அப்படியே விடுங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பச்சை வாசலெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் கம்மியிலே வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்தி நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு பாதி வெந்தால் போதும், அதுக்கப்புறம் தேங்காய் போட்ட பிறகு பாதி வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது 10-15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ
இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். உண்மையாலுமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் தான் போட்டிருக்கோமானே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.